அடிக்கடி சொல்லக்கூடிய டயலாக் இதுதான். சதீஷ் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது நிஜமாவே இந்த இதுவே பேசுற மாதிரி இருக்குங்க, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கொடுக்கறோம். இன்னைக்கு கிளம்பியாச்சு மனசுல, அது கூட இருக்கும் போது என்ன தெரியுமா நினைப்பேன், அதுதான் எனக்கும் அப்படிதான் தோணும். எனக்கும் மஹிநாத்திக் வந்து அதுதான் பேசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மஹி என்ன சாப்பிட்டு இருக்க? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி புளிக்குதா? கிளம்பியாச்சு இன்னைக்கு. ஆமா, நல்ல ஒரு வெதர் வந்து நல்ல வந்துட்டோம். அப்ப இந்த தீம் பார்க்கே நமக்கு தானா ஃபுல்லா, யாருமே இல்ல. ஆக்சுவலி இது ஒரு தீம் பார்க்கு, இதுல வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் டிக்கெட்ஸ் வந்து தனியா எடுக்கணும், எடுத்துட்டு நம்ம பிளே பண்ணிட்டு அப்படி போகலாம். ஸோ ரொம்ப பெருசாக தான் இருக்கு ஆக்சுவலா, ஏன்னா இங்கெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. யாருமே இல்ல, நாங்க ஏர்லியா வந்துட்டோமான்னு தெரியல, யாருமே இல்ல. சோ இந்த ஸ்டீம் பார்க்கே வந்து நாங்க மட்டும்தான் இருக்கோம். மஹிக்கு குளிர் பாருங்க, சதீஷ் அவனோட ஷர்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த குட்டிஸ்ட் ஜாக்கெட்டை போட்டுட்டு வான்னு சொன்னா போடாம வந்துருக்கு. ஒன்னு கூட போடுறேன்.
அதான் குளிர். பாய் பாய் மகி. அண்ட் மகா வந்து ஆக்சுவலி நாங்க அந்த அந்த கிளா கேட்ச் அந்த கிளா வச்சு நம்ம பண்ணுவோம்ல, அதுல சூப்பரா விளையாண்டாங்க. மகி வச்சிருக்கா பாருங்க அந்த டாய், அதை வச்சு ஜெயிச்சிட்டா மகா. மகி கூட இருக்கா இதுல போகணும்னு ஆசை, அதனால போயிட்டு இருக்கா. ஸோ இதுதான் கிளா. இதில் வந்து ஒரு தடவை பண்ணுறதுக்கு வந்து 500, டூ டைம்ஸ்க்கு வந்து 1000 இதை போட்டு உள்ளே போட்டு நம்ம பண்ண வேண்டியதான். இது ஆக்சுவலி ஃபோட்டோ பூத். சும்மா வருதா? இது ஃபோட்டோ பூத். ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகும்னு நினச்சேன், பட் இது ஒர்க் ஆகலை. மகா உனக்கு என்ன ஜெயிச்சு தந்தா? இருக்கட்டும் வச்சுக்கோ, இருக்கட்டும். பெயிண்ட் பண்ணிருக்காங்க சமட்டாத கீழே. இது வந்து இங்க நிறைய இடத்துல போட்டோ பூத் மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆமா, எங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயுமே ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்கு. இதுல கேஷ் போட்டுட்டா இதுல கேமரா இருக்கு, ஃபோட்டோ வந்து 4 photos வரும். இதை தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு திருத்தம், நான் வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட வந்து அந்த ஹண்டாய் வந்து பெருசு மேனுஃபேக்சரிங் இங்கே தான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொன்னேன்ல, ஆக்சுவலி அங்கே வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட். அங்கே வந்து இந்த ஷாப்பிங் மால் மாதிரி க்ளோத்ஸ் அதெல்லாம் இருக்கு, அது அவ்வளோ பெருசு. இப்போ தான் இவங்க சொன்னாங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா சைனா டவுன் இன் கொரியா. ஆமா, அழகா இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இங்க நிறைய, அம்மா போடா, இங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ். மகியோட ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அது சதீஷோட ஜாக்கெட்டு, சதீஷோட ஷர்ட்டு. குளிர்னால இந்த குட்டிஸ் ஜாக்கெட் போடா. ஆ, இங்கே வெயில் தான். போ, அது ஜாக்கெட்டை வேணா அவுத்துருடா, ஹாட்டாக தான் இருக்கு. டேய், வேண்டா அவுத்துரு, போதும். ஸோ இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் நிறைய சைனீஸ் ஷாப்ஸ் இருக்கு இந்த ஏரியாவில். ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும், சிங்கப்பூரு, மலேசியா, மலேசியாவில் இருந்துச்சா சிங்கப்பூர்லையான்னு தெரில, சைனா டவுன் ஒரு இது இருக்கும். ஸோ அங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்கு, இங்கே வந்து ஹனிகோம்ப் ஹனி ஐஸ்கிரீம். ஸோ இந்த ஹனிகோம்ப் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அந்த கப்பில் வந்து ஹனி ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் வச்சுட்டு தராங்க. இதில் வந்து ஹனிகோம்ப் வச்சுட்டு தருவாங்க. ஸோ இதுதான் அந்த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஹனிகோம்ப் சாப்பிட்டு
நாங்கள் வந்து ஜஜா மீன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு லாங் நூடுல்ஸ் வித் பிளாக் பீன் சாஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நானுமே ஃபஸ்ட்டு வந்து எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், பட் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்து ஷ்ரிம்ப் டம்ப்ளிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணேன். அதுக்கு அடுத்து ஆர்டர் பண்ணது வந்து கிறிஸ்பி சிக்கன் வித் ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ். ஓகே, லஞ்ச் முடிச்சாச்சு. செம்ம லஞ்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பயங்கர ஸ்லோப்பு, ஆனால் மேலே வரைக்குமே கார் வந்து இங்கே கார் பார்க்கிங் இடம் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளோட பேர் வந்து ஆக்சுவலி யான் குரூன்ஸா, நான் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லலை, அதனால திருப்பியும் நான் சொல்லலை. பட் இது ஒரு நல்ல ஒரு டெம்பிள், அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அதான், இது ஒரு ஹை ஹில்ல இருக்கிற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட கொரியன் ஸ்பூன்ஸ் இருக்குது பாருங்கள், சின்ன சைஸ் தான் இருக்குது, லாங்காக இல்லை. இங்கே நிறைய பிரேஸ்லெட்ஸ் மாதிரி ஐட்டம். ஏ, இங்கே ஓடாத மகா, இது ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய கோயில். ஓகே, இதுதான் இந்த டெம்பிளோட. ஓகே, எவ்வளோ பெரிய லாஃபிங் புத்தா. பெரிய பெல்லு அடிக்கக்கூடாது, நமக்கு தெரியல அடிக்கலாமா என்னன்னு. இது ஒரு பெரிய மணி மாதிரி இருக்கு, நல்ல சவுண்டாக இருக்கும், அடிக்கக்கூடாது. இருக்கா ரெண்டு, அதுவும் நம்ம ஒரு காயம். விஷ் பண்ணிட்டு போடு. இதில் விஷ் பண்ணிகிட்டே சுற்றுவாங்கல்ல. ஸோ இப்போ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் ஹுண்டாய் ப்ரீமியம் அவுட்லெட். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி ஒரு ஸ்கின் பேக் உண்டு, அது நம்ம இங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸோ இதுதான் பெரிய ஷாப்பு, இப்போதான் நாங்கள் உள்ளே ஏற போகிறோம். என்னெல்லாமோ இருக்குது, சென்ட்ரலி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் இந்த டைகர்னு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த கிட்ஸ் கேமரா செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது ஒன்று வாங்கியிருக்கோம் நாங்கள் வ்ளாக் எடுக்கிறது, குட்டீஸ் வ்ளாக் எல்லாம் எடுத்துட்ருக்கா, அதனால. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இங்கே இந்த குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு, அதுக்கு எல்லாமே இங்கே இடம் இருக்குது. யார் அழுகா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்கிங் எல்லாம் இருக்கு, நம்ம இதில் இப்படி சுற்றி விளையாடலாம். ஏ, தட்டிடாதீங்க. நானும் மகி ஒரு ரேஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஒயிட் கார், மகிக்கு கிரீன் கார். இந்த கார் வின்னாகும். மாலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி இந்த ஓப்பன் ஏரியாவில் சின்ன சின்ன பபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஒரு பபுள்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொச்ச கொச்ச கொச்சேன் கடை மாதிரி இல்லாமல் அப்படி ஃப்ளோர் வைஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேரோசல் மாதிரி அழகாக இருக்குது. 120 ரூபா ஒரு ஆளுக்கு. இங்கே வந்து நைக்கி அவுட்லெட் ஷோரூமே இருக்குது, ஸ்டோ அவுட்லெட் ஸ்டோரே இருக்குது, எல்லாமே ரொம்ப கம்மி.
இப்போ இந்த ஷூ பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, பட் இது வந்து 119,000. அப்படின்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 6,500 சம்திங் வரும், 6,800. அதுலேருந்து 30% ஆஃபர் இருக்குது, பார்த்தா தெரியும், 83,000 ரூபா. அப்படின்னா 4,000 ரூபா இதோட ரேட்டு. நைக்கி பிராண்ட் வந்து அவுட்லெட் இதில் ஆஃபர் ஓடிட்டுருக்கு. அதனால் சதீஷ் வந்து ஆக்சுவலி ஒரு ஒயிட் ஷூ வாங்கணுன்னு இருக்காங்களா, அதனால் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல இன்றைக்கி இங்கே கொரியன் ஃப்ரைடு சிக்கன் பிளேஸ்க்கு போகிறோம், அது அங்கே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆமாம், மகாவோட ஃபேவரட். எங்களோடது வந்து அங்கே கீழே இறங்கி போகணும், வீடு அப்பார்ட்மெண்ட். அங்கே மேலே ஏறி ஒரு ஸ்டீப்பான ஸ்லோப் இருக்குது, அதை தாண்டி வந்தால் இங்கே வந்து நம்ம அந்த பிளேஸ் போயிடலாம். ஸோ இப்போ வந்து கட 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 போகிறது பண்ணலாம். அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து க்ரீனாக வரும், அண்ட் டிராஃபிக் சிக்னல் போர்ட்லேயும் க்ரீன் கலர் லைட் இருக்கும், அப்போனா நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம், எல்லா காருமே நிற்கும். ஸோ இதுதான் அந்த சிக்கன் பிளேஸ், ஃப்ரைட் சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே போயிருந்தோன்னே எங்களோட ஒரு தடவை போயிருந்த அந்த சிக்கன் பிளேஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணோன்னா, மகா வேற ஃப்ரைடு சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டா. இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து ஆமாம் கண்ணே கலங்கிட்டு அவளுக்கு வந்து க்ளோஸ்டு இதை பார்த்தோன்னு, ஏன்னா அந்த ஃப்ரைட் சிக்கன் சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்து. சரி திருப்பி சாப்பிடலாம், ஏன்னா இன்றைக்கி தான் எங்களோட இங்கே வந்து லாஸ்ட் டே, பட் சியோல் திருப்பி வருவோம் நாங்கள், ஆனால் எண்டில் தான் வருவோம். நாளைக்கு வந்து கைங்கோ அங்கே போகிறோம், அதனால் இன்றைக்கி தான் சியோலில் லாஸ்ட் டே. ஸோ என்ன பண்ணோன்னா, அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து நடந்து பார்த்துட்டே வந்தோம். இங்கே எப்படின்னா ஃப்ரைட் சிக்கன் பிளேஸில் போர்டு வச்சுருப்பாங்க, வெளியே வந்து சிக்கன் போர்டு இருக்குமா, அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து குக்குரு பார்பிக்யூ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் கொரியன் ஃபயர் சிக்கன் வித் சீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்த உடனே உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து நம்ம கேஎஃப்சி மாதிரியெல்லாம் இல்லைங்க, அவ்வளவு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வரட்டும், நாங்கள் ஆர்டர் போட்ட பண்ணியாச்சு, வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த குட்டீஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பார் கம் ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ இந்த குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.